ஹாய் ஹலோ சார், நம்ம வந்து இப்போ துபாய் மால்ல இருக்கோம். துபாய் மால் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது. உனக்கு எப்படி இப்போ ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு பீச்சில் இருந்தால் எப்படி நாலு சைடுமே ஓப்பனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதே ஃபீலிங் தான் எனக்கு வருது. மக்கள் கூட்டம் வந்து வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால. ஸோ பூஜ் கலிஃபாவுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோவில் துபாய் மால் பூஜ் கலிஃபான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அதில் நீங்கள் இறங்கி ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து எஸ்கலேட்டரில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, எஸ்கலேட்டரில் வந்து வந்தீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணுவீங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து நடந்து போய் பின்னாடி போனால் பூஜ் கலிஃபா பில்டிங் இருக்குது, நம்ம அதையே வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து துபாய் மாலை எல்லாரும் சேர்ந்தே கூட சுற்றி பாருங்க. வெரி எக்ஸைட்டிங் பிளேஸ், துபாய் மாலில் இருக்கக்கூடிய அக்வேரியம், ஒரு மிகப்பெரிய அக்வேரியம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டான அடி எவ்வளோன்றதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட முடியாது போடுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் வளர்க்குறாங்க, அது சுறா மீன் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் குட்டி குட்டி மீன்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை தாண்டி போகிறதையோ இல்லை க்ராஸ் பண்ணி போகிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வந்து யோசிச்சு ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கே துபாயை வந்து நம்ம பாராட்டணும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இந்த இடத்த வந்து பார்க்குறது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் துபாய் மால் அக்வாரியம் ஃபார் யூ.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் இருக்கக்கூடிய பீஸா ஹட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இங்கே வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா பஃபலோ சிக்கன் விங்ஸு, கார்லிக் பிரெட்டு, இது கார்லிக் பிரெட் அண்ட் பீஃப் பீஸா. பீஃபில் ஸ்பெஷலாக ஒரு பீஸா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன எதுக்காக நான் வந்து பீஸா ஹட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து பீஃப் பீஸா வந்து கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது, பீஃப் பர்கர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பீஃப் ஒரு நார்மலான ஃபுட்டு தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பீஃப். ஸோ அதில் பீஃப் பீஸா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதே பீஸா டேஸ்ட்டில் தான் இருக்கா இல்லை இங்கே புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ பீஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பீஸா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீஸா ஹட்டில் பண்ணை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து மூணு பண்ணு, தின் கிரஸ்ட் கொடுக்குறாங்க, ஸ்டஃப் கொடுக்குறாங்க, ஹேண்ட் கிராஃப்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஹேண்ட் கிராஃப்ட் வாங்கியிருக்கோம். பன் நல்ல கிறிஸ்பியாக கறக்கு முறுக்குன்னு இருக்குது, உள்ளே இருக்க சாஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பெரிய பெரிய சாஸு. ஸோ ஊரில் இருக்க பீஸாக்கும் இங்கே இருக்க பீஸாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த க்ரஸ்ட்டு அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியறதாக இருக்கட்டும், அந்த டாப்பிங்ஸ் போட்டதாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஈவன் கார்லிக் பிரெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோ இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பஞ்சு மாதிரி இருக்குது, இந்த சைடு டோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் வி வில் என்ஜாய் த ஃபுட். தேங்க் யூ. ஹாய், ஹலோ. ஸோ இப்போ நம்ம வந்து வாக் சினிமாஸ் அப்படின்ற ஒரு தியேட்டரில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரா சிட்டி சென்டர் அப்படிங்கிற மாலில் இருக்குது. ட்ரிபிள் ஆர் படம் வந்து பார்த்துருக்கோம், இன்டர்வல் முடிஞ்சிருக்கு. ஐயோ, நீ ரிவ்யூ சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படத்தோட ரிவ்யூ சொல்ல போகிறது இல்லை, ஆனால் தேட்டரோட ரிவ்யூ சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து மூணு டிக்கெட் இருக்குது, ப்ரீமியம், பால்கனி, அப்புறம் வந்து நார்மல் டிக்கெட் வந்துருக்கு. இதில் நம்ம ப்ரீமியம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 dirhams வந்து வந்துருக்கு. 80 dirhams அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1600 rupees வந்து நமக்கு இருக்குது. 1600 அப்படின்னா நாலு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோ ருபீஸ் கொடுத்து படம் பார்த்துருக்கோம். அப்படின்னா உனக்கு என்னடா ஸ்பெஷலாக கிடச்சிருந்தேன், அதே நம்ம ஊரில் என்ன தேட்டரில் பார்க்குறோமோ அதே ஃபீலிங் தான். பட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன். நிறைய தமிழ் படங்களும் இங்கே வரும் போல இருக்குது, பட் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபை பார்த்து முடிச்சுட்டு டோட்டலாக வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.